ஜவஹர் சேனலோட ரீசன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் சரணியாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா பியூட்டி டிஷ்யும் என்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0427244170 நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான பியூட்டி டிப்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான டிப்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வீட்டில் இருந்துகிட்டே எப்படி கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லக்கி காலர் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க? என் பேர் விசாலாட்சிங்க. விசாலாட்சி, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. சரிங்க, சொல்லுங்க விசாலாட்சி, என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃபா தான் இருக்கங்க. ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிதான் சாப்பிடுங்க. நீங்க? நான் சாப்பிட்டேன். டைம் ஆச்சு. நீங்க என்ன சாப்பிடல? இன்னைக்கு ஃப்ரைடே இல்லீங்களா? ஓ, பூஜை எல்லாம் முடிச்சிட்டு தான் சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. ஓகே, சீக்கிரமா டைத்துக்கு சாப்பிடுங்க. சரிங்க. ஓகே விசாலாச்சி, நீங்க டிப்ஸ் எனக்கு சொல்ல போறீங்களா இல்ல ஷேர் பண்ண போறீங்களா? நீங்க டிப்ஸ் எனக்கு சொல்லுங்க. ஓகே பா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க பா குழந்தை யுகேசி போகுது. ஓகே. கொஞ்சம் பிளாக்கா இருக்கா? யூகேஜி படிக்கிற பொண்ணுக்கு டிப்ஸா? ஓகே விஜயலட்சுமி, குட்டி குழந்தை தானே. நீங்கள் நார்மலாக நீங்கள் குளிக்க வைக்கும் போது பாசி பருப்பும் கடலை மாவும் நீங்கள் ரெடி பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அது வளரும் பொழுது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், ரெண்டாவது பிளட் ஊறும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி கலர் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே விசாலாச்சி, நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு ரெகுலராக இது வந்து குளிக்கும் போது யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஓகே, பாய். பாய் பாய். ஓகே விசாலாச்சி, நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வந்துட்டு டிப்ஸ் கேட்டிருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குட்டி குழந்தை தானே, ஸோ அது நாளடைவில் உங்களுக்கு சரியாக போயிடும். இருந்தாலும் இந்த பாசிப்பருப்பு கடலமாவை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலர் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஸ்பெஷலான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கோல்டன் ஃபேஷியல் வந்துட்டு பண்ணால் எந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து தகதகதகன்னு கோல்டு மாதிரி மின்னுமோ, ஸோ அந்த ஃபேஷியலோடைய ரிசல்ட்டை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே எப்படி நம்ம கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறதா நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே கவனமாக ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை வந்துட்டு டெட் செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டெட் செல்ஸ் ரெண்டாவது அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ஃபேஷியல் வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கிற அழுக்கை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கு வந்து காய்ச்சாத பசும்பால் இல்லை பேக்கெட் பால் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை வந்து காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அந்த காட்டனை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சிடணும். வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகிடும். அடுத்தது உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அரிசி மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட அலோவேரா ஜெல் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக ஃபேஸ் பேக் போடணும். ஸோ அந்த ஃபேஸ் பேக்குக்கு என்ன நீங்கள் வீட்டிலேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாதாம் பருப்பு வந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. 10 பீஸ் வந்துட்டு முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்பொழுது ஒரு மர பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். ஸோ பாதாம் பருப்பை ஒரு 10 பீஸ் எடுத்துகிட்டு நல்லா முந்தின நாள் இரவே நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டில் நீங்கள் அடிஷ்னலாக என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த சந்தனக்கட்டை இருக்குது இல்லைங்களா, சந்தனக்கட்டையில் உரைச்ச சந்தனமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது ஷாப்பில் வாங்குற சந்தனமாக சந்தனக்கட்டியாக இருந்தாலும் ஓகே. ஸோ சந்தன பவுடரை வந்துட்டு இந்த நீங்கள் பாதாம் பருப்போடு நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேன் வந்து ஒரு 2 டிராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தேன் வந்து 2 டிராப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா நெக்கு அண்ட் காது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் ஃபேஷியல் செஞ்ச ஒரு ஃபீல் வந்து அவ்வளோ ஒரு ஃபேஸ் வந்து கிளியராக க்ளோவிங்காக ஷைனிங்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத என் கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம்.
இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது நீங்கள் ரெகுலராக, அதாவது வீக்லி 3 times கூட நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் செய்யும் பொழுது எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்டும் உங்களுக்கு வராது. ஸோ தாராளமாக இது யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நாங்களும் வந்துட்டு இதை செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ ஃபீட்பேக் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸும் வந்துட்டு நல்லா கோல்டு மாதிரி தக்க தக்க தக மின்னணும் அப்படிங்கிறக்காக தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபேஸை கிளியர் பண்ணிக்கணும், அதாவது முக அழுக்கு எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ஊற வச்ச பாதாம் பருப்பு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட சந்தன பொடி வந்துட்டு உங்களுக்கு 2 spoon சேர்த்திக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் ஆல்ரெடி சந்தன கட்டை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட அடிஷ்னலாக வந்து தேன் வந்து ஒரு 2 drops சேர்த்திக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இதை ஃபேஸ் பேக்காக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டன் ஃபேஷியல் செஞ்ச ஒரு க்ளோ வந்து செம்மையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறது என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி புதுசாக என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபேஷியல். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்காகட்டும் கைக்காகட்டும் இதுக்கு தான் ரொம்ப கேர் எடுக்கிறீங்க. யாருமே வந்துட்டு கால் பாதங்களுக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு கேர் எடுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் என்ன டிப்ஸ் ரெண்டாவது உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, காலோட பாதங்களை வந்துட்டு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெயில்ஸில் வந்து நெக சுத்திருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அந்த லேடிங்களுக்கு கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வீட்டில் இருக்கிற இந்த திங்ஸை வச்சு நீங்கள் ஒரு பெடிக்யூர் மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கால்களும் எப்படி சொல்கிறது மென்மையாக சாஃப்டாக வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கோல்டன் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பாதங்களுக்கு எப்படி நீங்கள் பெடிக்யூர் பண்ணலாம், இந்த பெடிக்யூர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாத வெடிப்பை சரி பண்ணலாம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெயில்ஸில் ஏதாவது உங்களுக்கு நெகசுத்து இருக்குது அப்படின்னா அதுவும் ரொம்பவே கிளியர் பண்ணிடலாம். கன்சீவாக இருக்காங்க, கால் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குது, ஒரே பெயினாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது கால் வந்துட்டு வலியாகட்டும், அந்த வெடிப்புகள் சரியாகி சாஃப்டாக வந்துட்டு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் வந்துட்டு கிளியராக சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. பெரிய பவுலில் வந்துட்டு நல்ல ஹாட் வாட்டர் வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டரில் என்னென்ன நீங்கள் சேர்த்திக்கணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அதில் போட்டுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லெமன் வந்துட்டு 1 lemon கட் பண்ணி அந்த 2 lemon வந்துட்டு நீங்கள் உள்ளே போட்டுடணும். அது கூட வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு அதில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன அப்படி ஃபார்மேட் அப்படிங்கிறது இந்த காலர் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். ஹலோ 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 ஹலோ. ஓகே, லைன் கிடச்சிது, பட் பேசுறதுக்கு நீ நான் சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் திரும்ப கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். அடுத்தது இந்த பெடிக்யூரில் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கைப்பிடி அளவு உப்பு, அடுத்தது 1 lemon கட் பண்ணி அடி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுடணும். அடுத்தது வந்து நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் அதில் கட் பண்ணி இது கலந்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு ஒரு 2 rose 3 rose அதில் வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு உங்கள் பாதங்களை வந்துட்டு அந்த காலில் வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எப்படி மசாஜ் கொடுக்கணும், எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான் கான்செப்டே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரஷ் இருக்கும், அதாவது டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 monthly தூக்கி போட்டுருவீங்க. ஸோ அந்த ப்ரெஷர் நீங்கள் வந்துட்டு இந்த கால் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தா ஒரு 1/2 hour இந்த ஹாட் வாட்டரில் நல்லா உங்கள் பாதங்களை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூத் ப்ரெஷ் எடுத்துக்கிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ஒரு நெயில்ஸும் நல்லா நீங்கள் வந்து ரஃப் பண்ணி விடணும். ரஃப் பண்ணி விட்டு காலோடைய பாதங்களை எல்லாமே டோட்டலாக நீங்கள் நல்லா ரஃப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணிடணும். அந்த நல்ல காலெல்லாம் அந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலர் அட்டன் பண்ணிவிட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய் சேலம்லேருந்து சுதா பேசுகிறேன். ஹாய் சுதா, சேலம்லேருந்து எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலம் அன்னதானப்பட்டி. அன்னதானப்பட்டி, சொல்லுங்கள் சுதா என்ன பண்ணுறீங்க? ஓகே, சாப்பிட்டீங்களா சுதா? என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிப்ஸ் சொல்றதுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. நீங்க? நானும் சாப்பிட்டேன் சுதா. உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? எனக்கு ரொம்ப பொண்ணு கருப்பா இருக்கிறா.
ஓகே உங்க பொண்ணா? கலர் சேஞ்ச் ஆகணும். அது பியூட்டி பார்லர் எவ்வளவோ நான் செலவு பண்ணி இது பண்ணேன். ஓகே ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? பொண்ணுக்கு 18 வயசு இருக்கும். 18 வயசு. ஓகே நிறைய ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஃபேஷியல் இல்லை, க்ரீம் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே எந்த சொல்யூஷன் இதாகல. சரி அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு. ஓகே மேடம், நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணிறேன் நீங்க சொல்லுங்க. இல்ல ஆல்ரெடி அங்க ரொம்ப பிளாக்கா தான் இருப்பாங்களா, இல்ல கலரா இருந்து சேஞ்ச் ஆயிட்டாங்களா? இல்ல இல்ல கொஞ்சம் பிளாக் ஆகுது. 18 வயசு வர அமைனா கூட கொஞ்சம் இதா இருக்கறாங்கல, அதனால வேற ஒண்ணுமில்ல. ஓகே இல்லையா பிளாக்கா இருக்கறா அது மட்டும். சரி ஓகே, நீங்க லைன் கட் பண்ணிக்கோங்க, நான் லைவ்லயே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே थैंक यू. ஓகே இது ரொம்ப பிளாக்காக இருக்கும், ஒரு அளவுக்கு நாங்கள் க்ளோவிங்காக வரணும், அட்லீஸ்ட் ஒரு மீடியம் கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே யங் அண்ட் பியூட்டியாக இருக்கணும் தான் ரொம்பவே லைக் பண்ணுவீங்க. ஸோ எஸ்பெஷலி ரொம்ப பிளாக்காக இருக்காங்க, ஸோ அவங்க எப்படி மீடியம் கலருக்கு வரணும் அப்படின்னா ஆவாரம் வந்துட்டு முல்தானி மெட்டியும் ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ட்ராப் மட்டும் தேன் கலந்துக்கோங்க. அது நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி 3 days ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அடிஷனலா வந்து அது பால் காய்ச்சாத பாலா இருந்தா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க கௌசல்யா? ஆல்ரெடி பேசிருக்கீங்களா கௌசி? ஓகே கௌசல்யா, கௌசல்யா என்ன படிக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா? ஓகே கௌசல்யா, ரொம்ப சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரியே இருக்கு, ஸோ அதனால தான் படிக்கிறீங்களான்னு கேட்டேன், சாரி. ஓகே கௌசல்யா, உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ரொம்ப பிளாக்கா இருக்காங்களா? எத்தனை வயசுப்பா? ஒரு வயசு குழந்தை, குட்டி குழந்தைக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வளரும் பொழுது அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பா கலர் சேஞ்சஸ். ரெண்டாவது உங்களுக்கு என்ன சொல்றது, இப்போ ரொம்ப கருப்பா இருக்காங்க அப்படின்னால ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, குட்டி குழந்தை தானே. அது வளரும் பொழுது உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் அண்ட் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஊறும் பொழுது கண்டிப்பா கலர் ஆவாங்க. சரிங்களா? என்னப்பா குட்டி குழந்தைங்க அப்படின்னா நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல யூஸ் பண்ற பாசிப்பருப்பு கடலை மாவு நீங்க ஒரு 1/2 kg வாங்கிட்டு அதை பவுடர் பண்ணிட்டு ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இல்ல நாட்டு மருந்து கடைங்களை பாத்தீங்க அப்படின்னா நலுங்கு மாவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்குனே உங்களுக்கு அந்த பவுடர் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ நீங்க அதை வாங்கிட்டு கூட ரெகுலரா குளிக்கும் பொழுது ஃபைனல் டச்சா வந்துட்டு அந்த நலுங்கு மாவை யூஸ் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அடிஷ்னலா பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ஃபுட்டு தான் உங்களுக்கு, சரிங்களா? சின்ன குழந்தை தானே, ஸோ அவங்க சாப்பிட்டு நல்லா வளரும் பொழுது உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ், பிளட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கலர் சேஞ்சஸ் ஆகும். சரி டாக்டர், நீங்க சொல்றது ரொம்ப அழியா இருக்காங்க, 20 பேர் சேர்த்துட்டா. ஓகே அதனால ஏதாவது உடம்பு குண்டாரத்தை யூஸ் பண்ணுங்கடா. யாருக்கு வெயிட் போடணும்? ஓகேப்பா, 28 வயசு பெண்ணு வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஓகேப்பா, இதை நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான். ஹெல்த் டிப்ஸ்க்கு என்ன இதுக்கு வந்துட்டு வெயிட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒரு எக்கு சாப்பிடணும் கண்டிப்பாக. அட் த சேம் டைம் அடிஷ்னலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைன் டேட்ஸ் வந்து 2 pieces நீங்கள் கம்பல்சரி சாப்பிடணும், ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும். ஸோ இது ரெகுலராக சாப்பிட்டு இதை விட சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா பச்சை வாழைப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோரிஸ் பழம் கிடையாது, பச்சை வாழைப்பழம். ஸோ பச்சை வாழைப்பழம் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 monthly நீங்கள் வந்துட்டு வெயிட் சீக்கிரமாக கெயின் பண்ணிடலாம். அண்ட் கண்ணமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜப்ளியாக வந்துட்டு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஹெல்த் டிப்ஸ் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் கேட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கௌசி, சரிங்களா? தேங்க்யூப்பா, பாய். ஓகே கௌசி, இப்போ இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் டிப்ஸ் கேட்டிருந்தாங்க.
வேற ஒவ்வொரு காலர்ஸ்மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நீங்கள் டிப்ஸ் கேட்டால் கொஞ்சம் எனக்கும் வந்து புதுசாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போ எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுது, முடி கொட்டுது, இதே பிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதையே தான் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. டிப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எவ்வளவோ இருக்கு. ஸோ அது தாராளமாக இந்த சரணை கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு எந்த வித தயக்கமும் வேண்டாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0424-17-00 நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். லைன் கிடைச்சிருச்சு. உங்க நேம் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க சுதா. ஆவாரம் பூ முல்தான் யூஸ் பண்ணிருக்கிறேங்க, வேற ஏதாவது சிந்தா சொல்லுங்க. கலர் சேஞ்சஸ் ஆக இருக்குங்களா? ஓகே, உங்களுக்கு பன்னீர் ரோஸ் வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க. பன்னீர் ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் ஓகே, இல்ல நீங்க நிறைய கிடைக்குது அப்படின்னா பவுடரா கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் நீங்க வந்து ரோஸ் பெட்டல்ஸோட பவுடர் எடுத்துக்கிறீங்க, அது கூட வந்துட்டு 1 செம்பருத்தி பூ நீங்க சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க, சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட்டா இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ, பேசலாமே. ஹலோ ஹலோ, வணக்கம். ஹாய் மேம், குட் மார்னிங். ஹாய், வெரி குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மேம்? வெரி ஃபைன், யூ? ஓகே மேம். பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா? என்னப்பா? டிஃபன் ஆச்சா? சாப்பிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே மேம். மேம், இந்த வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஸ்டீம் பாத் மேம்? தெரிஞ்சுக்கணும்ீங்களா? ஓகேப்பா, இப்போ நார்மல் ஸ்கின் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எந்த ஒரு பிக்மெண்டேஷன் ஆகட்டும், பிம்பிள்ஸ் ஆகட்டும், ரெண்டாவது ஸ்கின் சுருக்கங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ஷைனிங்காக உங்களுக்கு கலர் இல்லைனாலும் ஒரு கிளியர் ஃபேஸாக இருக்கிறதா உங்களுக்கு வந்துட்டு நார்மல் ஸ்கின். ஆயிலி ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் செக்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு மேக்கப் ஆகட்டும், ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆயில் வடிகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆயில் ஸ்கின் எப்படி அப்படிங்கிறது. உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் கொஞ்சம் ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கலர் சேஞ்சஸாக இருக்கும், அண்ட் இங்கே இருக்குது உங்களுக்கு கலர் வந்து இங்கே சேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த 2 இடங்களில் மட்டும் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். ஓகேவா? சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அது வந்து ஃபீல் பண்ண தான் முடியும். பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா அனலைஸ் பண்ண முடியாது. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப் வச்சா கூட உங்கள் ஸ்கின் தாங்க முடியாமல் கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகுது, இல்லை நீங்கள் த்ரெட்டிங் பண்ணும் பொழுது ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகுது, தடிச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சென்சிட்டிவ் தான். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறது உங்களால் பார்த்தோன்னே அனலைஸ் பண்ண முடியாது, அது ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஸ்டீம் பாத் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம்ப்பா, அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எல்லாருமே எடுத்துக்கலாமா மேம்? ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் ப்ராசஸ் மேம்? சொல்லுங்கப்பா. ஹலோ. ஆ சொல்லுங்க, கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆ மேம், வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்டீம் பாத் மேம்? ஸ்டீம் பாத் ஹோம் மேட். எஸ் மேம். அது பார்லர் சர்வீஸ் பத்தி இது பேசுறது இல்லப்பா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ரெமெடி தான். சோ வீட்ல மேம், ஆக்சுவலி வீட்ல இருந்து தான் எப்படி ஸ்டீம் பாத் எடுக்கறதுன்னு கேக்குறேன் மேம். வீட்டில் ஸ்டீம் பாத்துங்கிறது உங்களுக்கு பார்லருடைய இது மாதிரி வராது. ஸோ நீங்கள் ஸ்டீம் பாத்தின பொறுத்தின வரைக்குமே நீங்கள் வந்துட்டு பார்லர் சர்வீஸ் தான். இப்போ நம்ம எல்லாருமே எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம்ப்பா, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டீம் பாத் பொறுத்தின வரைக்கும் நீங்கள் ஹோமில் வந்துட்டு நீங்கள் இது பண்ண முடியாது. ஸோ பார்லர் சர்வீஸ் தான் வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபேஷியல் ஆகட்டும், வேறு வந்துட்டு உங்களுக்கு கையில் டேனாக இருக்குது அப்படிங்கிற பொழுது நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த ரெமெடியில் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டீம் பாத் அப்படிங்கிற பொழுது கம்பல்சரி நீங்கள் பார்லர் தான் போகணும். ஓகே மேம், தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ஹோம் மேட் கோல்டன் ஃபேஷியல் சூப்பர் ரெசிபி மேம், சாரி.
கிடையாது. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்டீம் பாத்தை பற்றி, அண்டு வந்து ஸ்கின் என்னென்ன டைப் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சூப்பராக கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா காலர்ஸுமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டிப்ஸை வந்து ஷேர் பண்ணும்பொழுது ஒரு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன விதமான டிப்ஸாக இருந்தாலும் பியூட்டி டிப்ஸை வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஜங்ஷன்ல இருந்து பேசுறேங்க. யார் பேசுறீங்க ஜங்ஷன்ல இருந்து? மங்கு மாதிரி ஆயிடுச்சு, கலரா இருப்பேன். ஓகே, இப்ப உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க. ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க. நேம் ஹரிதா. சொல்லுங்க ஹரிதா, உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கா? ஹரிதா ஹரிதா இப்போ பிக்மெண்டேஷனே அப்படிங்கிறதே பார்த்து அடிக்கடி எல்லாரும் கேட்குறீங்க. ஸோ பிக்மெண்டேஷனுக்கு ஆல்ரெடி நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதில் வாட்ச் பண்ணலாம். ஸோ வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ், நீங்கள் எவ்வளோ டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா பியூட்டி, ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம பேசுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஜாலியாக இருக்கும். ஹரிதா ஓகே ஹரிதா, நான் திரும்பவும் உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா கோஸ்டம் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 2 டிராப் லெமனையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே மங்கு இருக்கோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் அந்த மங்கோட கலர் வந்து உங்களுக்கு டல் ஆகும், பட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டைமிங் ஆகும். ஸோ வந்துட்டு ஒரே டிப்ஸே வந்து எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அதனால தான் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு நம்ம ஜவகா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விதமான டிப்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், மக்களும் வந்துட்டு எந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் ஏதாவது பியூட்டி டிப்ஸ் இருந்தால் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ சேம் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப் அண்ட் வந்துட்டு பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இதே தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஃபேஷியல் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே இந்த கோல்டன் ஃபேஷியல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களையும் ரொம்ப பியூட்டியாக க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஹலோ ஹலோ, அஸ்தம்பட்டிலேருந்து பிரேமான்னு பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கள் பிரேமா, அஸ்தம்பட்டிலேருந்து பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? அம்மாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்களா? கருப்பு புள்ளி, அப்புறம் மருந்து எல்லாம் பார்த்தாலும் போகவே மாட்டுது. மரு சொல்றீங்க? மரு கருப்பு மரு, அந்த பால் மரு வாட்டமும் இருக்கு. ஓகே, மருக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி வந்து குட்டியா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதனுடைய ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸ்ல நீங்க என்ன மிக்ஸ் பண்ணணும்னா சுண்ணாம்பு ஆட் பண்ணணும்.
சுண்ணாம்பு தெரியும் தானே உங்களுக்கு, வெத்தலை பாக்கு போடுவீங்களா சுண்ணாம்பு? சுண்ணாம்பு குட்டியா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நீங்க வந்து இஞ்சியோட ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க எங்க மரு இருக்கோ அங்க நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் அந்த மரு வந்து உதிர்ந்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்துகிட்டே இந்த மங்கு மருக்கு வந்து முடி கட்டுறது இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ப்ளீடிங் ஆகிடும். கரும்புள்ளினா அது உங்கள் ஸ்கின்னோட ஒட்டி இருக்கா இல்லை உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்ததுனால வந்த கரும்புள்ளியா? ஸ்கின்னோட ஒட்டின மாதிரி இருக்குங்களா? அது மங்க என்னன்னு நல்லா அனலைஸ் பண்ணீங்களா? நீங்க மருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அது மங்கா இல்ல கரும்புள்ளியா அப்படிங்கறத நீங்க கரெக்ட்டா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு என் கூட ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதாவது கரும்புள்ளியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கரும்புள்ளியா ஒருவேளை இருந்தால் சரிங்களா, கரும்புள்ளியா இருந்தால் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தக்காளி வந்துட்டு அதில் ஆஃப் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரும்புள்ளிகளாக இருந்தால் கண்டிப்பாக சரியாகும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூப்பா. ஓகே, அதாவது கரும்புள்ளியா இல்லை ஸ்கின்னோட மெஜ்ஜாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக கேட்டால் மட்டும்தான் என்னால் கரெக்டான டிப்ஸ் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஹலோ, 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 வணக்கம். ஹலோ, ஹலோ, ஹாய் மேம், குட் மார்னிங். ஹாய், வெரி குட் மார்னிங். யார்டா பேசுறீங்க? ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? யார் பேசுறீங்க? வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா, யார் பேசுறீங்க? ஹலோ, பூஜா. ஹலோ, சொல்லுங்க பூஜா, என்ன பண்றீங்க? ஹலோ, நான் பிகாம் டேனியர். ஓகேப்பா, நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேக்குதா? கேக்குது. ஓகே, இது நீங்க ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்களா, அதான் ஒருவேளை கேக்கலையோன்னு கேட்டேன். சொல்லுங்க பூஜா, உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? ஓகேடா, உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? முடி ரொம்ப கொட்டுது. ஓகே, உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுன்னா? ஹலோ, ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேக்குதாப்பா? ஓகேடா, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னீங்க, நீங்க லைன் கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லைவ்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஹலோ, ஓகேப்பா, உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னீங்க, பக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ அதனால தான் கால் வந்து கட் பண்ணேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் லைவ்லேயே தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வயசு வந்து 21 தான் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் கருவேப்பிலை மட்டும் நீங்கள் அரைச்சி நீங்கள் ஒரு ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுறது நாளடைவில் குறைஞ்சிடும். அட் த சேம் டைம் வந்து ஷாம்போட நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ மேம், நாங்கள் கௌசல்யா தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் கௌசல்யா. என்னுடைய குழந்தைக்கு வந்து ரொம்ப பொடியாக இருக்குங்க மேம். என்னப்பா? பொடி அதிகமாக இருக்குங்க மேம் எங்கள் பாப்பாக்கு. பாப்பாக்கு என்ன வயசு ஆகுது? பாப்பாக்கு 6 வயசு ஆகுதுங்க மேம். 6 வயசுலேயே பொடுக்கா? ஆமாங்க மேம். ஓகேப்பா, பொடுகு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தனியான டவல், பில்லோ, சீப்பு இப்படி தான் தனிப்பட்ட முறையில் தான் எங்களுக்கு யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு மேற்கொண்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் யாருக்குமே வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து பரவாமல் இருக்கும் சரிங்களா. டேண்ட்ரஃப் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு தனியாக தான் நீங்கள் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, அடிக்கடி வந்து ரொம்ப ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு என்ன வயசாகுது சொன்னீங்க? 6 வயசா? ஓகே, 6 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு என்ன வெறும் கருவேப்பிலை மட்டும் நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, அரிப்பு இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு 5 மிளகு சேர்த்துக்கோங்க.
அஞ்சு மிளகோடு சேர்த்து கருவேப்பிலையை அரைச்சி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு வந்தீங்க. அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், ஏன்னா வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் கிளியர் ஆயிரும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீப்பில் வந்துட்டு உங்கள் தம்பிக்கு வந்து பாப்பாவா தம்பியா பாப்பா, ஓகே, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சீப்பில் வந்துட்டு ஸ்க்ராச் பண்ணி விடணும். தலை ஃபுல்லாக நல்லா ஓரளவுக்கு ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மர மேலே திப்பி திப்பியாக வரும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு சீப்பு மூலமாக ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத நம்ம லைவுக்கு கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சின்ன வயசு குழந்தைங்களுக்கு டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அது டேண்ட்ரஃப் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, 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 சொல்லுங்க புவனா. உங்க டிவி சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க புவனா? அம்மாபேட்டை. ஓகே புவனா, சொல்லுங்க புவனா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, இது சாப்பிட்டோம். ஓகே, சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன்ப்பா. டிப்ஸ் சொல்ல போறீங்களா? கேட்க போறேன். சரி சொல்லுங்க புவனா, உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? ஃபேஸ் ரொம்ப ஆயில் வெடியுது. ஓகே, ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. ரெண்டு நாள் நல்லா இருக்கு, அப்புறமேட்டு மழை நிறைய வந்துருது. எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துட்டு நீங்க வந்து அதுல ஒரே ஒரு லெமன் டிராப் மட்டும் தான் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணிட்டு நீங்க mix பண்ணிக்கோங்க. அது ஃபேஸ் ஃபுல்லா நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 minutes மட்டும் விடுங்க. கொஞ்சம் ஃபேஸ்லாம் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாமா? கண்டிப்பா ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 minutes மட்டும் விடுங்க. கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் பிசு பிசுன்னு பிடிக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு வாட்டரை டிப் பண்ணிட்டு தான் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறீங்கன்னா, ஐஸ் க்யூப் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ரஃப் பண்ணி விடுங்க. ரஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்சஸ் எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் ஆகும். ஒரு காமனான டிப்ஸ் நான் இப்போ என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற அந்த பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? ஹலோ, பீட்ரூட் கேரட் வந்து நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூஸ் பண்ணி எடுத்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐஸ் க்யூப்பில் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு ஐஸ் க்யூப்பில், அதாவது பீட்ரூட் ஆகட்டும் இல்லை கேரட் ஆகட்டும், ஸோ அந்த ஜூஸில் நீங்கள் ஐஸ் க்யூப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்பில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பட் எக்ஸ்பெஷலி யாருக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸாக இருக்குன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு தான். ஓகேப்பா, யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபீட்பேக் என்னங்கிறது என் கூட வந்து தாராளமாக லைவில் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு யூடியூப் லிங்கில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விதமான டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன குவான்டிட்டி அதிகமாக போடணும், இல்லை வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது ஹாட் வாட்டரில் பண்ணணுமா, இல்லை பொடுகு இருந்தால் ஜாதகத்தில் மிளகு சேர்த்துணுமா சேர்த்துக்கூடாதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஹலோ, ஹலோ, ஹலோ. ஓகே, லைன் கிடைச்சோன்னு கட் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்பி இப்போ உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஹலோ, ஹலோ, யார் பேசுகிறீங்க? உங்களுக்கு லைன் சங்கீதா பேசுகிறேன். சொல்லுங்க சங்கீதா, எங்க இருந்து பேசுறீங்க? இது கண்ணா ஒட்டி போயிருக்குது.
சங்கீதா எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சேலம். ஓகே சங்கீதா, யாருக்கு கண்ணம் ரொம்ப ஒட்டி போயிருக்கு ஜப்ரியோ வேணுங்கிறீங்க? டிவி பார்த்து பேசாதீங்க சங்கீதா. இல்ல, டிவி பார்க்கல, வால்யூம் கம்மி பண்ணுங்க. ரொம்ப சவுண்ட் இன்னும் எனக்கு கேக்குதே. சவுண்ட் குறைச்சுக்கோங்க, அப்பதான் நான் என்ன டிப்ஸ் சொல்றேன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்க சங்கீதா. உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு வெயிட் போடணும்? அந்த கண்ணாலாம் கொஞ்சம் கும்மின் ஆகணும். உங்களுக்கு உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது சங்கீதா? 28. ஓகே, இப்போ என்ன வெயிட்ல இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு கண்ணம் வந்து நல்லா புசு புசுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, கேரட் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கேரட் வந்து பச்சையாக கூட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணம் வந்து புசு புசுன்னு அழகாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நம்ம நல்லா கலராக அட் த சேம் டைம் க்ளோவிங்காக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா ஃபேஸ்க்கு நம்ம வெளியே வந்துட்டு அவுட்சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிப்ஸை விட இன்டேக் பண்ணுற நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக வந்து கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இல்லை, கேரட் தாராளமாக சொல்லலாம். அப்பா, ஒரு ஆள் வந்துட்டாங்கப்பா டிப்ஸ் சொல்றதுக்கு. ஒரு ஆசனவர் பாதம் அதுல வச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் எதுவா இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நீங்கள் கேட்க வந்த கொஷின் என்னங்கிறது சரியாக என்னால் இது பண்ண முடியல. கால் வந்து கட் ஆகிடுச்சு. நெயில்ஸ் அழகாக இருக்கணும்னு கேட்குறீங்களா, இல்லை ஃபிங்கர்ஸ் அழகாக இருக்கணும்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியல. நான் லைவ் முடிவுக்குள்ளேயே உங்களுக்கு அதுக்கான ஸ்பெஷல் டிப்ஸை நான் சொல்லிடுறேன். ஹலோ, 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 லைன் கிடச்சிச்சு, தாராளமாக பேசலாம். டிவி பார்க்காதீங்க. ஹலோ, டிவி சவுண்ட் கம்மி பண்ணுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, கேக்குதா? யார் பேசுறீங்க? சொல்லுங்க நர்மதா, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அயோத்தியா பட்டணம். சொல்லுங்க நர்மதா. பையனுக்கு வந்து 8 வயசு ஆகுதுங்க. ஓகே, குழந்தைகளை எட்டாகுதுங்களா? பையனுக்கு வயசு 8 வயசு ஆகுதுங்க. ஓகே, வெயில ரொம்ப விளையாடுவாங்களா? விளையாடுவான். ஓகே, அதனால சூரிய ஒளி பட்டதுனால உங்களுக்கு சன் டேனாக தான் இருக்கும். ஸோ அதனால் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஸ்கின் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ 8 வயசுங்கிற போது ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வெளியே வெயிலில் விளையாடுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள். அட் த சேம் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாசிப்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு ரெண்டில் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஒரு 1/2 kg அரைச்சி வச்சுக்கிட்டு குளிச்ச வாட்டி ஃபைனல் டச்சாக நீங்கள் பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பழைய கலர் திரும்ப கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் வெயிலில் ரொம்ப ஜாஸ்தி விளையாடக்கூடாது.
ரொம்ப சூரிய ஒளி படுறதுனால உங்களுக்கு டேன் ஆயிரும். அது நாளடைவில் என்ன ஆயிரும்னா ஸ்கின்னோட ஸ்கின் மர்ஜ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் ரொம்ப பிளாக்கா இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் ரெடியூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். புரியல, கடலை மாவு கண்டிப்பா அது நீங்க இல்ல. உங்களுக்கு தம்பியோட ஸ்கின் என்ன, அதாவது ஓரளவுக்கு ஸ்கின் சாஃப்டா இருக்கு அப்படின்னா பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கு ஸ்கின் எல்லாம் அப்படின்னா நீங்க கடலை பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். குளிச்ச பிறகு நார்மலா அது வாட்டர்ல நல்லா ஒரு அளவுக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நீங்க பாடி ஃபுல்லாவே அப்ளை பண்ணி ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்ப உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இன்டேக் பண்ணும் பொழுது கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறோம், அடிஷ்னலாக இன்னும் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட ஜூஸ் எல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து 1 மந்த்லேயே டிஃபர் ஆகும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? 31 இருக்கு. நீங்க தயவு செஞ்சு நெயில்ஸ் வச்சு உங்களை பிம்பிள்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பிளாக் மார்க் ஆயிடும், அதை ரெடியூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ இனிமேல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஃபேஸ்ல ஒரு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா அது நெயில்ஸ் எல்லாம் வச்சு தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக் மார்க் ஆயிடும், அப்போ ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ இதுக்கு ஃபர்தராக நான் என்ன டிப்ஸ் அப்படி சொல்கிறத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இனிமேட்டு தயவு செஞ்சு நெயில்ஸ் வச்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேங்க, நீங்கள் லைவ் லைன் கட் பண்ணிக்கோங்க, நான் லைவ்லேயே ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, அதாவது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நெயில்ஸில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா பிளாக் மார்க் விழுந்துடும். இந்த பிளாக் மார்க் ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 இலை வந்துட்டு வேப்பிலை எடுத்துக்கோங்க. வேப்பிலையை வந்து கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் அந்த பிளாக் மார்க் ரெடியூஸ் ஆகிடும். ஹலோ, ஹலோ, என் பேர் சரண்யாங்க. ஹாய் சரண்யா. How are you? I am very fine. What about you? What about you, da? நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா, எனக்கு வந்து மூஞ்சில சுருக்கு சுருக்கமா இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து கருப்பு கருப்பா புள்ளி இருக்கு மூஞ்சில. ஓகே. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 21. ஓகே சரண்யா, சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸ்கின் 21லேயே உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் ஆகுது, சுருக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு நல்லா பீட் பண்ணி விடுங்க, நல்லா ஸ்பூனில் வச்சு பீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நுர கிளம்புற மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு மிதமான ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு போடாமல் மிதமான வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முட்டையினுடைய வெள்ளைக்கருவை வந்துட்டு நல்லா ப்ரஷில் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஆன பிறகு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இந்த நீங்கள் பேக் யூஸ் பண்ணும் பொழுது பேசக்கூடாது, பேசாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கின் வந்து ஓரளவுக்கு டைட்னிங் கிடைக்கும். ஓகேவா, முட்டையினோட வெள்ளைக்கரு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணும் பொழுது நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு மைல்டான ஒரு மசாஜ் வாட்டரில் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் சுருக்கங்கள் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடும். அக்கா, மூஞ்சில் கருப்பு புள்ளி இருக்கு, என்ன பண்ணுறது? கரும்புள்ளிகள் எங்கே இருக்குப்பா? ஃபேஸில் இருக்கா இல்லை மூக்கில் இருக்கா இல்லை எங்கள் ஃபோர்ஹெட்ல? எங்கடா ஃபேஸோடு ஒட்டி இருக்கு. அதான் கண்ணத்துலையா இல்லை நெத்திலையான்னு அப்படி கேட்குறேன். கண்ணத்துல மட்டும் இருக்கா?
கரும்புள்ளிகள் கன்னத்துல மட்டும் இருக்கு அப்படின்னா கடலை மாவும் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் தக்காளி மட்டும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. துளசி பொடி தெரியுமா உங்களுக்கு? துளசி உங்களுக்கு ஈஸியா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் ஓகே, இல்ல துளசி செடி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு துளசி வந்துட்டு பவுடராகவே கிடைக்கும். துளசி உங்களுக்கு பவுடராக கிடைக்கும் பொழுது அதையும் இது நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கரும்புள்ளிகள் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துட்டு மறைஞ்சிரும். ஓகே சரண்யா, பாய். ஓகேப்பா, தேங்க்யூ. டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. முகச்சுருக்கங்களை எப்படி நம்ம சரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா 30 கிராஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த முகச்சுருக்கங்கள் வரும். பட் 21 அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஹாய், யார் பேசுறீங்க? ஹாய் டா, யார் பேசுறீங்க? நான் சிலையா பேசுறேன். அம்மா கிட்ட டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ, கம்மி பண்ணிக்கலாம். ஓகே பா, சொல்லுங்க யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? அம்மா பேட்டையில இருந்து பேசுறேன். அம்மா பேட்டையில இருந்து யார் பேசுறீங்க? சுமையா, ஆல்ரெடி பேசிருக்கீங்க தானே சுமையா? ஓகே சுமையா, சுமையாக்கு இப்ப என்ன டிப்ஸ் வேணும்? தலையில முடி கொட்டணும், அதுக்கு டிப்ஸ் வேணும். ஓகே, அப்புறம் சொல்லுங்க சுமையா. ஹேர் ஃபால் ஆகுதா? நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சுமையா. ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகேங்க சுமையா, நீங்க டிவி வால்யூம் குறைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க லைவ் லைன் கட் பண்ணிக்கோங்க, நான் லைவ்ல சொல்லிடுறேன். ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணுறத குறைக்க முடியாது அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவும் சோற்று கற்றாழை ஜெல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் தான் மோஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ ஷாம்போடக்கு நீங்கள் குவான்டிட்டி யூஸ் பண்ணுறது குறைச்சிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு முடி கொட்டுறது சரியாயிடும். அடுத்தது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூவும் ப்ளஸ் அதோட சோற்றுக்கற்றாலோட ஜெல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே வளரும். ஸோ நிறையா அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு வந்துட்டு உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் மண்டே உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சரியா டாடா. இப்போ பார்த்த மாதிரி வீடியோஸ் மேலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஜவஹர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.